ஆக்சுவலி தலைவலி என்ன டாக்டர் நம்ம கிட்ட வந்து மருந்து கொடுக்குறாங்க. அதே ஆப்ரேஷன் கிப்ரேஷன் என்ன, நாம தான் நாட்டுக்கிட்ட போனோம். இந்த வண்டிங்களா உங்களுக்கு தானே? எந்த வண்டி? இந்த வண்டிங்க சார். ஆமா ஆமா, ஜிடி டிரான்ஸ்போர்ட் நம்ம வண்டி தான். ஆமா, வண்டி காணாம போயிருச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னே ஒரு பயலும் பண்ணலையா? வண்டிங்க காணும்னு E3 ஸ்டேஷன்ல போன வாரமே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு. காணாம போனது 4 வண்டி, கண்டுபிடிச்சது 2 வண்டி, 50% தான் ஒர்க் பண்ணிருக்கீங்க. இது கொஞ்சம் நேரத்தில் 100% ஆயிடும். ஜிடி, வண்டி மட்டும் உங்களுக்கு தானா இல்ல அதுக்குள்ள இருக்கிற சரக்கு? சரக்கா? பெட்ரோல்லாம் நீங்க சரக்குன்னு தான் சொல்லுவீங்களா? நாங்க சரக்கு சரக்குன்னு எதெல்லாம் பிடிக்கிறோமோ அதுக்கெல்லாம் சரக்குன்னு தான் சொல்றோம். இன்னைக்கு காலையில உங்க வண்டியில நாங்க பிடிச்ச சரக்கு கஞ்சா. இது நம்ம கவர்மெண்ட் ரேட்ல 2 கோடி ரூபாய் தாங்கும். உங்க ரேட்ல எவ்வளவு தாங்கும் எனக்கு தெரியல. 3.5 கோடி தாங்கும் அண்ணே. அண்ணே என்னமோ சொன்னாங்க. அது ஒண்ணும் இல்ல, அவரு மூச்சு விட்டாலே பேசுற மாதிரிதான் இருக்கும். சாரி அப்படி. ஆமா, இவ்வளவும் கஞ்சாவா சிவகிரி? நாடு எவ்வளவு கெட்டு போச்சு பாத்து. ஒரு சின்ன திருத்தம், நாடு கெடல, ஆளுங்க கெட்டு போயிட்டு இருக்காங்க. மிஸ்டர் சிவகிரி, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஈரோடு சிவகிரி. ஏதோ ஒரு கமிஷன். ஆமா, நீ சுத்தி சுத்தி பேசுறத பார்த்தா இந்த கஞ்சாவையெல்லாம் நானே கடத்திட்டு வந்திருப்பேன் சொல்லுவ போல் இருக்கேன். என்ன நம்ப வச்சதே உங்க நம்பிக்கையான ஆளுங்க தான். இவனா நம்ம பழைய டிரைவர் ஆச்சு, திருட்டு கஞ்சாவா கடத்தின. உண்மை சொல்லுங்கடா, நான் அடிச்ச? ஏண்டா உண்மைய சொன்னீங்க, நீங்க அடிக்கிறீங்க. இதுவும் நல்லாதான் இருக்கு. உள்ள போடுங்க. நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரலையே. இந்த கஞ்சாவுக்கெல்லாம் நீங்க தானே சொந்தக்காரர். நீ என்ன ரொம்ப அவமானப்படுத்துற? கேள்வி கேட்கறதே அவமானம். என்ன உண்மைங்களை எப்படி தெரிஞ்சுக்கிறது? எனக்கு யார் கேள்வி கேட்டாலும் பிடிக்காது. பதில் வரலன்னா எனக்கு பிடிக்காது. மிஸ்டர் சிவகிரி, அசிஸ்டன்ட் கமிஷனர் சிவகிரி. எனக்கு 360 தொழில் இருக்கு. வருஷத்துல 365 நாள் தான் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு தொழில்னு பார்த்தா கூட மிச்சம் ஒரு தொழில பாக்குறதுக்கே வருஷத்துல ஒரு நாள் குறையுது. இதுல நான் எதுக்கியா கஞ்சாலாம் கடத்தணும்? மிஸ்டர் ஜிடி, நான் செய்யறது ஒரே தொழில், அதனால்தான் அதை ஒழுங்கா செய்யறேன். விளையாட்டு பிள்ளையா? இன்னும் நான் விளையாட்டே ஆரம்பிக்கல, இனிமேதான் ஆரம்பிக்க போறேன். சோ யூ ஆர் நாட் அட் ஆல் கன்சர்ன் வித் திஸ். குட் குட். ஆக என்ன பண்ண போற? எரிக்க போற. அண்ணே, அந்த ரெண்டு பேரையும் ஜாமீன்ல எடுத்துட்டு வாங்க.